மக்களை பெரிதும் பாதித்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த டிமானடைசேஷனா இல்ல ஜிஎஸ்டி? ரெண்டும் சேர்ந்துதான். பிப்ரவரி மாதம் நம்ம ஹெல்த் மினிஸ்டர் என்ன பேசினார் தெரியுமா? நம்ம வந்து அதாவது அந்த இது இருக்கு பாருங்க, கொரோனா கர்வுன்னு சொல்கிறோம்ல, அது எவ்வளோ தூரம் ஏறுங்க, நம்ம அப்படியே பிடிச்சி வளைச்சிட்டோம்னா, இந்த ராமர் இல்லாது இது போய் அப்படியே பிடிச்சி வளைச்சி உடைக்கிறதுக்கு இதெல்லாம் பேசினாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எவனையும் காணோம், எல்லாம் ஓடி போய் ஒழிஞ்சிட்டானுங்க. 12 கோடி பேருக்கு தடுப்பூசி போட்டிருக்கோம் அப்படின்னு 130 கோடி பேர் இருக்காங்க நம்ம. அப்போ கொரோனா வந்து 12 கோடி பேருக்கு கொரோனாவுக்கு தெரியுமா? மோடி பெரும் முயற்சி பண்ணி 12 கோடி பேருக்கு போட்டாங்க, நம்ம போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு போயிடுமா? அது ஒரு இவ்வளோ பெரிய அரசு, நாங்கள் வந்து 5வது பெரிய பொருளாதாரங்கிறீங்க, மொத்த செலவு இதுக்கு என்ன ஆயிருன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவன் சொல்கிற ரேட்டு இருக்குல்ல 150 ரூபான்னு வச்சுங்க, நம்ம வந்து 130 கோடி பேர் 100 கோடி பேருக்கு பெறணும்னு வச்சுங்க இல்லையா? அப்போ எவ்வளோ ஆகிடப்போது உங்களுக்கு மொத்த செலவு? 2 தடவை போடணுன்னா கூட எவ்வளோ ஆகிடும்? நீங்கள் எவ்வளோ ஒதுக்குனதாக சொன்னீங்க, 35,000 கோடி ஒதுக்குனா நீங்கள் எதுக்கு? கொரோனா நடவடிக்கைகளுக்கு 35,000 கோடி வச்சுட்டு உங்களுக்கு தடுப்பூசி வாங்க முடியாதா? அல்லது 35,000 கோடி செலவே பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, 135,000 கோடி செலவு பண்ண முடியாதா? இப்போ போன வருஷம் மத்திய அரசு ரிலீஸ் பண்ண பட்ஜெட்ல, ஒன்றிய அரசு ரிலீஸ் பண்ண பட்ஜெட்